हाई फ्रेंड्स वेलकम टू अवर चैनल गाइस ब्लॉग इनकी नम्बर चैनल என்ன பார்க்க போறோம்னா வெஜ் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னா வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு மைதா மாவு நான் சேர்த்துக்கிறேன் நீங்க கோதுமை மாவுல செய்யறதனாலும் செஞ்சுக்கலாம் அடுத்து இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா உப்பு மாவுல mix ஆகுற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் இத வந்து இப்ப மூடி வெச்சிரணும் இப்ப மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃப்பிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சிட்டு பாத்திரம் சூடானதும் அதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கள்ளப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து இதல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு வணங்கனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணத சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வணங்கனதுக்கு அப்புறமா நான் கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டும் பீன்ஸும் இதல சேர்த்துக்கிறேன் நீங்க இதல முட்டைக்கோஸ் இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம் वजिटबल्स आड पड़ा ना मिक्स पड़ी विडण इत वणग कुछ ना साल सेक सेक ना मिक्स पड़ी विडण इल स्पून अल्प मंज तूल सेक अवान अल्व मिगू आड पड़ी करें ना इनकी मिगू मटम आड पड़ी नहीं मलपी इलामकू गरम मसाला पड़ी एल आड पड़ी के इप्ली मसाल आड पड़क निम्सि ना कुाना इव आफ पड़ा இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்க மைதா மாவு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம நார்மலா சப்பாத்திக்கு எப்படி உருண்டை பிடிப்போமோ அதே மாதிரி சின்ன சின்ன பால்ஸா புடிச்சுக்கணும் புடிச்சிட்டு இந்த மாதிரி நார்மலா சப்பாத்திக்கு எப்படி நம்ம தேய்ப்போமோ அந்த மாதிரி கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சம் தின்னா தேய்ச்சி எடுத்துக்கணும் ரொம்ப திக்கா தேய்க்க வேணாம் இப்போ இதல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃப்பிங்க இந்த மாதிரி உள்ள வெச்சுக்கலாம் இப்படி வெச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம நார்மலா நம்ம ப்ளீட் எடுப்போம் இல்லையா சாரிக்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளீட் மாதிரி எடுத்துட்டு ஃபுல் ரவுண்டுக்கு எடுத்துட்டு வந்தோம்னா மோமோ ஷேப் கிடைச்சிரும் அதே மாதிரி ஃபுல் ரவுண்டுக்கு ப்ளீட் எடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா இப்போ மோமோஸ் வந்து குக்க பண்றதுக்கு ரெடி இப்போ மீதி இருந்த எல்லா மாவையும் இத மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வந்தாச்சு இத எப்படி குக்க பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க नार्मला नम्म यूस पन्ड़ इडली पात्तरत्तिले इत वेग वच्चे एड़त्तु वंदरला इडली एपड़ी वेग वेपमो अदे माद्री पात्तरत्तिले अडियिले तन्नी सेर्त्तिक्कित्तु वेग वच्चे एड़त्तु वंदरणुम इत कुक आगरक्कु ओरु 10 मिनिट्स पोदुम 10 मिनिट्स कळिच्चु इप्पडी ओपन पण्णि पार्त्तींगन्ना अदु कुक आनदु नम्मलुक्कु नल्ला तेरियुम इप्पो इदु रेडी आयिडुच्चु स्टव आफ पण्णिरलाम इप्पो रोम्बवे टेस्टियान वेज मोमोस रेडी आयिडुच्चु कंडिप्पा नींगळुम उंग वीट्ल ट्रै पण्णि पारुंग இத நாம அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் இப்போ நான் உங்களுக்கு உள்ள ஸ்டஃப்பிங் எப்படி இருக்குங்கிறதுக்காக இப்படி கட் பண்ணி காட்றேன் நீங்களே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग